குழந்தை நலம் குடும்ப பலம். நான் உங்கள் குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் செல்வன். இன்னைக்கு குழந்தைகள் வரக்கூடிய உடல் பருமன் நோய் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போது வளரும் இளம் பருவத்தினில் இந்திய அளவில் தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது. எதிலின்னு கேட்குறீங்களா? அதிக எடையுள்ள விடலை பருவத்தினர் இந்திய அளவில் நம் 3வது இடத்துல இருக்கோம். இந்தியா முழுசும் ஒரு 20% குழந்தைகள் அதிக எடை உடல் பருமன் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதிகமாக சாப்பிட்றது, தீனி நிறையா சாப்பிட்றது, காபி டீ எப்போ இருந்தாலும் குடிக்கிறது, மென்பானங்கள் எடுத்துக்கிறது, அதிக நேரம் அப்படியே நுண்ணணு சாதனங்களை பயன்படுத்துவது, திரை நேரம் அதிகமாக இருப்பது, வாழ்க்கை முறையில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள், நேரம் கழித்து தூங்கிறது, குறைவாக விளையாடுறது நடக்கிறது, நெடுநேரம் ராத்திரியில் கண் விழித்து இந்த மாதிரி முழிச்சிருக்கிறது, இந்த காரணங்களால் எடை அதிகமாவது, ஒருவருத்தனுடைய எடையை உயரம் இது ரெண்டையும் வச்சு கணக்கிடுறது தான் உடல் பருமன். இந்த உடல் பருமன் அதிகமாக வர்றதுனால நிறையா நோய்கள், தொற்றா நோய்கள் வரும். நிறையா குழந்தைகளுக்கு இந்த உடல் பருமன் அதிகமாக இருக்கிறதுனால இன்சுலின் சுரப்பு அதிகமாகி இன்சுலின் வேலை செய்யும் தன்மை மந்த நிலை ஏற்படுகிறது. இந்த குழந்தைகள் வெகு விரைவில் 3-5 வருஷத்துக்குள்ளே சர்க்கரை வியாதி நோயாளிகளாக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்சுலின் சுரப்பு அதிகமாக இருக்கிறது கூட அதிக இரத்த அழுத்தம், கொழுப்பு அதிகமாக இருத்தல் மற்றும் உடல் சம்பந்தமான பலவித நோய்களும் ஏற்படுகிறது. இந்த குழந்தைகளுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கி பேசக்கூடிய முக்கியமான விஷயம். 3 விஷயங்கள் சரியாக பண்ணால் போதும். சாப்பிட்ற உணவு ரொம்ப முக்கியம். சாப்பிட்ற உணவை பார்த்து சாப்பிடணும். பார்த்து சாப்பிடணும்னா அதிக கார்போஹைட்ரேட் மாவுச்சத்துள்ள உணவுகளை குறைக்க வேண்டும். கலோரி குறைவாக இருக்கிற உணவுகளை சாப்பிட வேண்டும். இந்த காய்கறி கீரை அதிகமாக சாப்பிடலாம். சர்க்கரை போட்டிருக்கு பாருங்கள், இனிப்பு சேர்த்த பாட்டில் அடைக்கப்பட்டுள்ள குளிர்பானங்கள், ஜூஸ் கடையில் வைக்கிறது, பேக்கெட்டில் வைக்கிறது, இதெல்லாம் சாப்பிட வேண்டாம். உணவு சாப்பிட்டவுடன் தண்ணி நிறையா குடிக்கலாம். இடைப்பட்ட நேரத்தில் பசிக்கிற மாதிரி இருக்குன்னு நிறையா நேரங்களில் நம்ம சாப்பிடுவோம், அல்லது தீனி சாப்பிடுவோம், சமோசா சாப்பிடுவோம், இதுக்கு பதிலாக தண்ணி குடிச்சிக்கலாம், நீர் மோர் அருந்தலாம், வெள்ளரி சாப்பிடலாம். இந்த மாதிரி சூழ்நிலையில் நாம் சாப்பிட்ற உணவினுடைய அளவு குறையும். உணவினுடைய அளவு குறையும் போது கலோரி சத்து குறையும். கலோரி சத்து வெப்பசக்தி குறையும் போது இந்த குழந்தைகளுக்கு எடை குறைவது அதிகமாகும். இது சாப்பிட்றதில் கூட ஒரு விஷயம் இருக்குது. இந்த எடை வேகமாக குறையணும் அல்லது குறைவது தொடர்ச்சியாக இருக்கணும்னா சாப்பிட்ற நேரம் அப்படிங்கிறது, எந்நேரம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சாப்பிட்ருக்காம ஒரு 8 மணி நேர இடைவெளிக்குள்ளே, நாம் ரெஸ்ட்ரிக்டட் டைம் ஃபீடிங் சொல்லக்கூடிய 8 மணி நேரத்துக்குள்ளே உணவை சாப்பிட்டு முடித்து விட்டால், காலையில் 8லேருந்து சாயந்தரம் 4 மணிக்குள்ளே சாப்பாடை முடிச்சுக்கிட்டு முடிஞ்சுன்னா வெகு வேகமாக எடையை குறைக்க இயலும். நீங்கள் உணவுகளை, சரியான உணவுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். தின்பண்டங்கள், தீனி, சக்கை உணவுகளை சாப்பிட வேண்டாம். சொல்லப்போனால் நல்ல புரதச்சத்துள்ள உணவுகள், அசைவ உணவுகள், முட்டை, கறி, மீன் முதற்கொண்டு கூட சாப்பிடலாம். அதனால் உங்கள் உடலின் எடை ஏறாது, அதனால் உங்கள் உடலின் கொழுப்பு சத்து அதிகமாகாது. வழக்கமான மாவுச்சத்து உணவுகளாலும் அதிக கலோரி உள்ள உணவுகளாலும் தான் கொழுப்பு சத்து உடலில் சாதாரணமாக அதிகமாகும். உணவு தயாரிக்கும் போது எண்ணெய் பயன்படுத்துவதை குறைக்கலாம். வறுத்த, பொரித்த, தாளித்த உணவுகள் அதையெல்லாம் குறைச்சிக்கலாம். பச்சையான உணவுகள், வேக வைத்த காய்கறிகள், சாலட், அந்த மாதிரி உணவுகளை சேர்த்திக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், எடை ஏறுவதற்கு இந்த நான் சொன்ன மாதிரி டிவியை போட்டுட்டு மொபைல் ஃபோனை பார்த்துட்டு சாப்பிடுவது, அப்படி சாப்பிடும்போது உணவினுடைய அளவும் தெரியாது, என்ன சாப்பிட்றதுங்கிறதும் புரியாது. சாப்பிட்றது கூடவே எந்நேரம் படுத்துட்டு ஒரே இடத்துல இருக்கிறத கவுச் போட்டோட்டோன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இல்லாமல் நடப்பது, குறைந்தபட்சம் உடற்பயிற்சி செய்வது, இப்படி எந்த பயிற்சியாக இருந்தாலும், யோகாசனமாக இருந்தாலும், விளையாட்டாக இருந்தாலும், எதா இருந்தாலும் நீங்கள் குறைஞ்சது 40-60 நிமிடம் செஞ்சால் உங்களுக்கு உடற்பயிற்சி போதுமான அளவு கிடைக்கும். நேரம் கிடைக்கும்போது உங்களுக்கு கிடைக்கலைன்னா கொஞ்சம் தூரம் ஒரு சின்னதாக பக்கத்தில் போயிட்டு வரலாம், படிக்கட்டு மேலே ஏறி இறங்கலாம், தோப்பு கர்ணம் போடலாம், அல்லது கயிறு தாண்டி குதிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வீட்லேயே சின்ன சின்ன பயிற்சிகள் செய்யலாம். இந்த பயிற்சிகள் போல் சில பயிற்சிகள்லாம் இப்போ ஹிட் ஒர்க் ஷாப் அப்படிங்கிறத இதில் கிடைக்கிது. ஹிட் ஒர்க் அவுட்
அந்த ஹிட் ஒர்க் அவுட்டில் இருக்கக்கூடிய பயிற்சிகளை 10-12 மணி நிமிடம் செய்தால் போதும் உங்கள் குழந்தையினுடைய எடை வெகு வேகமாக குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. பள்ளிக்கூடத்தில் வந்து நாம் சொன்ன மாதிரி குழந்தைகளுக்கு தினம் 1 மணி நேரம் 40 நிமிடம் ஒரு வகுப்பு விளையாட்டு வேண்டும். குழந்தைகள் எந்நேரம் ஃபோனில் இருக்காமல் வலைத்தளத்தில் எந்நேரம் இயங்கிட்டு இருக்காமல் பார்த்துக்கணும். வெளியே கூப்பிட்டு விளையாடுறது குழந்தைகளுக்கு வந்து பயிற்சிகள் உடற்பயிற்சிகளை தொடர்ந்து தருவது மிக முக்கியம். கடைசியாக மிக முக்கியமானது சரியான நேரத்தில் தூங்குது. நல்ல தூக்கம் நல்ல ஓய்வு நம் உடலினுடைய உடல் எடைக்கு மிக முக்கியம். சரியாக தூங்காத குழந்தைகள், நேரங்களுக்கு தூங்கும் குழந்தைகள், போதுமான தூக்கம் இல்லாத குழந்தைகள், இவர்களுக்கு கொழுப்பு சத்து சேர்வது, எடை அதிகமாகுவது, ஈரல் கொழுப்பு அதிகமாவது அனைத்தும் நடக்கும். ஆனால் புரிஞ்சிக்க வேண்டும் ஒன்றும் பெற்றோர்களே, குழந்தையினுடைய எடை அப்படிம்பது அது சாப்பிடக்கூடிய உணவு, அதனுடைய உறக்கம், அதனுடைய உடற்பயிற்சி இவைகளை பொறுத்தது. அதிக எடை இருந்தால் அந்த குழந்தைக்கு நாம் சொன்ன மாதிரி டைம் ரெஸ்ட்ரிக்டட் ஈட்டிங், அந்த 8 மணி நேர இடைவேளைக்குள் உணவை கொடுத்தால் வெகு வேகமாக எடையை கட்டுப்படுத்தலாம். மருந்துகளோ மாத்திரைகளோ குழந்தைகளுக்கு வெகு உபயோகமாக இருக்காது. என்ன பெற்றோர்களே, இன்னைக்கு இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சிட்டோம். மீண்டும் ஒரு முறை அடுத்த காணொளியோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.